வணக்கம். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ். முதலில் கல்வி செய்திகளை பார்க்கலாம். கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடங்களில் சேர்வதற்கான தேசிய தகுதி தேர்வில் பொது அறிவு கேள்விதான் எளிமையாக இருந்ததாக தேர்வு எழுதியவர்கள் கூறினர். பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடங்களில் சேர தேசிய தகுதி தேர்வு எனப்படும் நெட் தேர்வு எழுத வேண்டும். இந்த ஆண்டிற்கான இரண்டாவது நெட் தேர்வு நேற்று நாடு முழுவதும் நடைபெற்றது. நாடு முழுவதும் 600,000 மேற்பட்டோர் தேர்வு எழுதினர். சென்னையில் 12 மையங்களில் 14,000 அதிகமானோர் தேர்வில் பங்கேற்றனர். எத்திராஜ் கல்லூரியில் 1,000 பேர் வரை தேர்வு எழுதினர். காலையில் பொது அறிவு மற்றும் இரண்டாம் தாள் தேர்வு நடைபெற்றது. மாலையில் 3ஆம் தாள் தேர்வு நடைபெற்றது. பொது அறிவு தாள் எளிமையானதாகவும் இரண்டாவது மற்றும் 3ஆவது தாள் கடினமாக இருந்ததாகவும் தேர்வு எழுதியவர்கள் கூறினர். நான் நெட் எக்ஸாம் எழுதிருக்கா வந்தேன். க்வெஸ்சன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் நல்லா ஈஸியா இருந்தது. செகண்ட் பேப்பர் கொஞ்சம் டெக்னிக்கல் கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. அதான் திஸ் வாட் த ஃபீட்பேக். ஃபர்ஸ்ட் டைம் இந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன். லாஸ்ட் டைம் விட இந்த வாட்டி வந்து பேப்பர் 1 ஈஸியா இருந்தது. ஆனா பேப்பர் 2 கொஞ்சம் டஃப்பா இருந்தது. ஹோப் தி பெஸ்ட் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். இன்றைய பொது அறிவு கேள்விகளை இப்போது பார்க்கலாம். கேள்வி 1. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? கேள்வி 2. ஹைதராபாத்தில் உள்ள தேசிய போலீஸ் அகாடமியின் தலைவர் பெயர் என்ன? கேள்வி 3. இந்தியாவின் மிக பழமையான எல்லை பாதுகாப்பு படை எது? இதற்கான விடைகளை சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம். பொறியியல் கல்லூரிகளை முறைப்படுத்தும் பல்கலைக்கழக மானியக் குழுவின் நெறிமுறைகளுக்கு எதிராக அதிருப்தி எழுந்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி பல்கலைக்கழக மானியக் குழு பொறியியல் உள்ளிட்ட தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கு வரைவு நெறிமுறைகளை வகுத்துள்ளது. அதன்படி பொறியியல், மேலாண்மை உள்ளிட்ட தொழில்நுட்ப கல்லூரிகள் ஒவ்வொரு ஆண்டும் தங்களின் அஃபிலியேட்டட் பல்கலைக்கழகத்திடம் ஒவ்வொரு ஆண்டும் ஒப்புதல் பெற வேண்டும். உரிய கட்டமைப்பு வசதி இல்லாமல் புதிய கல்லூரி தொடங்க அனுமதிக்கப்பட மாட்டாது. விதிகளை மீறும் கல்லூரிகளின் அனுமதி ரத்து செய்யப்படும் அல்லது குற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அனுமதி ரத்து செய்யப்படும் பட்சத்தில் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு அனுமதி கோரி விண்ணப்பிக்க முடியாது. புதிதாக கல்லூரி தொடங்க விரும்பவர்கள் தங்களின் ஒவ்வொரு பாடத்திற்கும் 50 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்ய வேண்டும். ஒரு கல்லூரியில் தொடர்ந்து 18 மாதங்களுக்கு இயக்குநரோ அல்லது முதல்வரோ இல்லாத பட்சத்தில் அந்த கல்லூரியின் அனுமதி ரத்தாகும். இந்த புதிய விதிமுறைகள் குறித்து கருத்து தெரிவிக்கும்படி பொறியியல் கல்லூரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. பொறியியல் கல்லூரிகள் கருத்துக்களை தொடர்ந்து அதில் மாற்றங்கள் செய்யப்பட்டு இறுதி விதிமுறைகள் உருவாக்கப்படும். புதிய வரைவு விதிமுறைகள் பின்பற்ற முடியாத அளவுக்கு உள்ளதாக பொறியியல் கல்லூரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். குறைந்தபட்ச கட்டமைப்பு கூட இல்லாமல் அரசு கல்லூரிகள் செயல்படும் போது தனியார் கல்லூரிகளுக்கு மட்டும் விதிமுறைகளை கடுமையாக்குவது ஏன் என்று அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தற்போது தெளிவுபட பகுதிக்கு செல்வோம். இன்றைய தெளிவுபட பகுதியில் 12ஆம் வகுப்பு கம்ப்யூட்டர் அறிவியல் பாடத்தில் அதிக மதிப்பெண் பெறுவது குறித்து விவாதிக்க உள்ளோம். கம்ப்யூட்டர் அறிவியலில் 150 மதிப்பெண்களுக்கு எழுத்து தேர்வு நடைபெறும். அதில் 75 கேள்விகள் 1 மதிப்பெண் கேள்விகளாகும். 50 மதிப்பெண்களுக்கு செய்முறை தேர்வும் நடைபெறும். அரங்கில் நம்முடன் உள்ள நெல்லை நாடார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் திரு ஜெய்சங்கர் இருக்கிறார். மாணவர்கள் தங்களுடைய சந்தேகங்களை அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். சார், முதல்ல 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல அதனுடைய ப்ளூ பிரிண்ட் பத்தி சொல்லுங்க சார். அதாவது ப்ளூ பிரிண்ட் வந்து பார்ட் 1, அதாவது பகுதி 1, அதுல வந்து 75 உருமார்க் கேள்விகள் கேட்கப்படும். அந்த 75 உருமார்க் கேள்விகள் வந்து ஆப்ஷன் பேஸ்ட், அதாவது 4 விடை வந்து கேள்வி பேப்பர்லயே இருக்கும். அதுல வந்து எது சரி அப்படின்றது அவங்க தேர்ந்தெடுக்கிறோம். அதுக்கப்புறம் பகுதி 2, அதாவது பார்ட் 2, அதுல வந்து 2 மார்க் கேள்வி, அதாவது 25 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். அதுல வந்து நீங்க சாய்ஸ் பேஸ்ல எனி 20, அதாவது 20 கேள்விகளை தேர்ந்தெடுத்து எழுதலாம். பார்ட் 3, பகுதி 3, இதுல வந்து 10 5 மார்க் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். இதுல வந்து இதே மாதிரி சாய்ஸ் 7 கேள்விகளை தேர்ந்தெடுத்து எழுதலாம். ஓகே சார், நம்ம ஒவ்வொரு பார்ட்டுக்குள்ளயும் போய் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி, ஜெனரலா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் செய்யக்கூடிய தவறுகள் என்ன? தவறுகள் வந்து இந்த ஓஎம்ஆர் ஷீட், அந்த ஓஎம்ஆர், இந்த 75 உருமார்க் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அந்த 75 உருமார்க் கேள்விகளை வந்து ஓஎம்ஆர் ஷீட்ல தான் அவங்க எழுதணும்.
அந்த இது பண்ணும்போது எழுதும்பொழுது நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் நாலு ஆப்ஷன்ஸ்ல வந்து பென்சில தான் மார்க் பண்ணணும். அந்த பென்சில மார்க் பண்ணும்பொழுது அவங்க என்ன தவறு செய்வாங்க அப்படின்னா, முதல்ல வந்து இரண்டு கேள்வி, ஒரு கேள்விக்கு வந்து இரண்டு விடை வந்து சரியான மாதிரி தெரியும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது வந்து அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விடைக்கு போயிடுவாங்க. அப்ப அடுத்த விடைக்கு போகும்பொழுது முழுமையா எல்லாத்தையும் முடிச்சிட்டு அப்புறம் வந்து அதை மறந்துடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, நம்ம வந்து முழுமையா பார்க்கும்பொழுது எல்லாத்தையும் மார்க் பண்ண மாதிரி தெரியும், ஆனா வந்து அந்த ஒரு கேள்வியை வந்து மார்க் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு சென்டம் போயிடும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து எழுதும்பொழுது சில வினாக்கள் வந்து அவங்களுக்கு புரியாம இருந்துச்சுன்னா அங்க வந்து பென்சில்ல ஒரு மார்க் பண்ணிக்கலாம், தவறு இல்லை, அதுக்கப்புறம் அழிச்சிடணும் அதை. அப்போ வந்து என்ன ஆகும்னா, திரும்பி அதை பார்க்கும்பொழுது அந்த மார்க் இருக்கும்போது அதை நம்ம விடை அளிக்கல அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அப்ப திருப்பி அதை விடை அளிக்கலாம். இன்னொரு குறிப்பு நான் சொல்ல விரும்புறேன், நான்கு விடை கொடுத்திருப்பாங்க. அந்த நான்கு விடையில வந்து இரண்டு விடை வந்து ஒரே மாதிரி இருக்கும், ஒரே மாதிரினா சரியான விடை போல் தோன்றும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, கேள்வியை நல்லா படிச்சுட்டு அதுக்கு உரிய வினாக்கை வந்து தேர்ந்தெடுத்து அதை எழுதணும். ஸோ இப்போ இந்த ஓஎம்ஆர் ஷீட்ல எக்ஸாம் எழுதுறது, அதாவது ஒன் மார்க் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்றது பத்தி சொன்னீங்க, இப்போ அதுல எதன் அடிப்படையில் வந்து அந்த கரெக்ஷன்ஸ் நடக்குது சார்? அதாவது இந்த ஓஎம்ஆர் ஷீட் வந்து ஆசிரியர்கள் திருத்த மாட்டாங்க, கம்ப்யூட்டர் தான் திருத்தும். அப்போ திருத்தும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்கு முன்னாடி சில சமயம் என்ன பண்ணுவீங்க, வேற ஒரு விடையை தேர்ந்தெடுத்திருப்பீங்க, அதை வந்து சரியா அழிக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா, கம்ப்யூட்டர் வந்து அந்த விடையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ ஏன்னா அந்த கம்ப்யூட்டர் திருத்தும் பொழுது இது வந்து லேசர்ல தான் திருத்தும், லேசர்ல திருத்தும் பொழுது இந்த ஓஎம்ஆர் ஷீட்ல அந்த லேசர் பீம் உள்ள போகும்பொழுது இதை பிளாக் பண்றதுனால தான் அந்த விடை வந்து ஒன்னு அப்படின்றத மார்க் பண்ணுது. பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்னு, பிளாக் ஆகல அப்படின்னா ஜீரோ. அதனால வந்து இந்த தேர்ந்தெடுத்து எழுதும் பொழுது அவங்க வந்து சரியான இதை வந்து மார்க் பண்ணணும். இது வந்து ரொம்ப முக்கியம் இது. ஓகே சார், இப்போ ஒன் மார்க் கொஸ்டின் பத்தி சொன்னீங்க, டூ மார்க் கொஸ்டின் பத்தி சொல்லுங்க. அதை ப்ரிப்பேர் பண்றது எப்படி, அதை ப்ரெசென்ட் பண்றதுல என்னென்ன விதிகள், ஐ மீன் வழிமுறைகள் இருக்கு? வழிமுறைகள் இப்போ வந்து டூ மார்க்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு பகுதி இருக்கு, வால்யூம் ஒன் வால்யூம் டூ. இந்த வால்யூம் ஒன் வந்து எல்லா மாணவருக்கும் ரொம்ப ஈஸி, வால்யூம் டூ சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராமிங் அது கொஞ்சம் கஷ்டம். அதனால மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வால்யூம் டூ அப்படியே விட்டுடுவாங்க, வால்யூம் ஒன்னு என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் படிச்சுட்டு அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாம வால்யூம் ஒன்னு படிச்சீங்கன்னா முழுமையா வால்யூம் ஒன் படிங்க, வால்யூம் டூ படிச்சீங்கன்னா முழுமையா வால்யூம் டூ படிங்க. இந்த வால்யூம் ஒன் படிக்கிறதுனாலே அவங்க வந்து 80 மார்க் எடுக்கலாம், வால்யூம் ஒன் படிக்கிறதுனாலே. இப்போ வால்யூம் டூ எடுத்தாங்க 70 மார்க், மொத்தம் 150 மார்க். அதனால எந்த வால்யூம் படிச்சாலும் அதை வந்து முழுமையா படிச்சாங்கன்னா அவங்க வந்து மார்க் ஸ்கோர் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, இப்போ டூ மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ளூ பிரிண்ட்ல அந்த ரெண்டு யூனிட் சொன்னீங்களே, ஸோ அந்த ரெண்டு யூனிட்ல எப்படி அந்த க்வெஸ்சன்ஸ் எப்படி பகிர்ந்து வந்திருக்கும்? அதான், அதாவது ப்ளூ பிரிண்ட்ல ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் ஒவ்வொரு டூ மார்க்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு லெசனுக்கும் ரெண்டு ரெண்டு டூ மார்க்ஸ், அதாவது ஒன்னிலிருந்து ஐந்து வரைக்கும் ரெண்டு ரெண்டு இரண்டு மார்க்கும், ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்பது இதுல இரண்டு இரண்டு மார்க்கும். ஸோ மொத்தம் 10 ஒன் மார்க் வந்து வால்யூம் ஒன்ல கேட்கப்படும். இதை வந்து நீங்களே பிரிச்சுட்டீங்கன்னா எந்த லெசன்ல வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அந்த லெசனை படிச்சு தேர்ந்தெடுத்து படிக்கலாம். சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக சேலம்ல இருந்து ஒரு காலர் வந்திருக்காங்க, ராதிகான்னு. ராதிகா, உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க? சார், எங்க பையன் 10th படிக்கிறான். சொல்லுங்க. 10th படிக்கும் படிக்கிறது ஞாபகம் இல்லைன்னு சொல்றான், படிப்பு ஏற மாட்டேன்னு சொல்றான், அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குங்களா? அதாவது நீங்க படிச்சதை வந்து எழுதி பார்க்க சொல்லுங்க, சரியா? எழுதி பார்க்கும் போது ஒரு 3 வாட்டி எழுதி பார்த்தானா அதுவே வந்து ஒரு 10 வாட்டி படிச்ச மாதிரி படிச்சதுக்கு சமம். கேக்குதா? அதுதான் எல்லாத்தையுமே எழுதி பார்க்கணும், தலைப்பு போட்டுட்டு எழுதி பார்க்கணும், எழுதி பார்த்தாதான் அவனுக்கு வந்து நல்ல மனப்பாடம் ஆயிடும். ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க, ஷோலிங் நல்லூர் வந்து கிருஷ்ணா அப்படின்ற கால் பண்ணிருக்காரு. வணக்கம் கிருஷ்ணா, உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க? சார், எனக்கு வந்து டீபக் ப்ரோக்ராம் அதுக்கும் அப்புறம் அவுட்புட் எப்படி பண்றது ப்ரெசென்ட் பண்றதுன்னு தெரியல, அது கொஞ்சம் ஐடியாஸ் தருங்க. கண்டிப்பா தரேம்மா. டீபக்கிங் அப்படின்றது வந்து 109th கேள்வி, எல்லா இது வினாத்தாலையும் 109th கேள்வி வந்து டீபக்கிங் இருக்கும். அந்த டீபக்கிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, தவறான ஒரு ப்ரோக்ராம் வந்து கேள்வியில இது க்வெஸ்சன் பேப்பர்ல கொடுத்துருப்பாங்க, அது வந்து எது சரி அப்படிங்கறத வந்து நீங்க எடுத்து எழுதணும். இதுக்கு வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, பழைய க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சால்வ் பண்ணாலே பாதி இது உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவுட்புட்ல வந்து நீங்க சி அவுட்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் உங்க இதுல, அந்த சி அவுட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதணும், அது உள்ள என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதணும். எழுதிட்டு
மற்ற அந்த ப்ரோக்ராம் வந்து நீங்க திருப்பி திருப்பி நீங்க போட்டு பார்த்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அந்த அவுட்புட்டை நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, பழைய க்வெஸ்சன் பேப்பர்ஸ்ல இருக்கிற டீபக்கிங் அவுட்புட்டை நீங்க போட்டு பார்க்கணும். ஓகே, சோ இப்போ இவர் இந்த கேள்வி கேட்டதுனால எனக்கு தோணுது. இப்ப என்னன்னா, ஜென்ரலா பிராக்டிகல் எக்ஸாம்பிள் போய் உட்காரும் பொழுது நான் ஒரு ப்ரோக்ராம் போடுறேன், அது முடியும் பொழுது எனக்கு அது கம்பைலேஷன் பார்த்தா எனக்கு கரெக்டா வராது, எக்ஸிக்யூட் ஆகாது அந்த ப்ரோக்ராம். சோ அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த இடத்துல நான் கரெக்டா தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்றது எங்க கண்டுபிடிச்சு கரெக்டா அந்த டைம் டியூரேஷன் எப்படி டக்குன்னு முடிக்கிறது? அதாவது நீங்க ப்ரோக்ராம் எழுதும் பொழுது என்ன பண்ணுவீங்கன்னா, செமிகோலன் அந்த எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ல செமிகோலன் கொடுக்க மறந்துடுவீங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்க கம்பைல் பண்ணும் போதே கீழே வந்து அந்த எரர் நம்பர் வந்துடும். ஒவ்வொரு ப்ரோக்ராம்க்கும் வந்து லைன் நம்பர் இருக்கு, அந்த லைன் நம்பர் என்னன்னு அதுவே காட்டிடும். அதை பாதி படிச்சாலே பாதி நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஓகே சார், இப்போ ஒன் மார்க் க்வெஸ்சன் ப்ரிப்பேர் பண்றது எப்படி? ஏன்னா எல்லாமே வந்து புக் பேக்ல இருந்து தான் வரும்னு சொல்றதுக்கு இல்ல, உள்ள இருந்தும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை ப்ரிப்பேர் பண்றதுடைய பண்ணணும். அதாவது இந்த ஒன் மார்க் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, தலைப்புகள் இருக்கும், ஒவ்வொரு இதுக்கும் தலைப்புகள் இருக்கும். தலைப்புக்கு கீழே இருக்கிற மூன்று வரி முக்கியமானது. எல்லா ஒன் மார்க்கும் வந்து தலைப்பு கீழே இருக்கிற மூன்று வரியில இருந்தால் கேட்பாங்க. அதனால நீங்க புக்கை ஃபுல்லா படிச்சாதான் நீங்க வந்து சென்டம் எடுக்கிறது சான்சஸ் இருக்கு. ஓகே, சோ டூ மார்க் க்வெஸ்சன்ஸ் இருக்கு. அப்ப டூ மார்க்ஸ் இரண்டு வரிக்கல் இரண்டு மார்க் க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து எப்படின்னா, நான் சொன்ன மாதிரியே தான், ஒன் மார்க் ப்ரிப்பேர் பண்ற போது டூ மார்க்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த தலைப்புக்கு கீழே இருக்கிற மூன்று லைன், இப்ப வந்து பாலிமார்பிசம்னு ஒரு வார்த்தை இருக்கு, பாலிமார்பிசம் ஒரு டெபினிஷன் இருக்கு, அந்த டெபினிஷனுக்கு வந்து கீழே இருக்கிற மூன்று வரிகள், அந்த டெபினிஷன்ஸ் எழுதும்பொழுது பிழை இல்லாம எழுதணும். நீங்க உங்க சொந்த வாக்கியத்தை அதுல போட்டுறக்கூடாது. சொந்த வாக்கியம் போட்டீங்கன்னா கண்டிப்பாக மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நீங்க ரெண்டு மார்க் எழுதும்பொழுது எக்ஸாம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எக்ஸாம்பிள்ஸ் எழுத வேண்டும். எக்ஸாம்பிள்ஸ் இல்லைன்னா அதுக்கு அரை மார்க் குறைக்க சான்சஸ் இருக்கு. ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக சேலம்ல இருந்து ஒரு காலர் வந்திருக்காங்க, ராதிகான்னு. வணக்கம் ராதிகா, உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க சார்? இது மாதிரி மறந்து போயிடலாம்னு சொல்றாங்க சார். படிக்கும் போதாமா என்ன, எந்த கேள்வியை மறந்து போடுறான்னு சொல்றான்? ஒன் மார்க்கா இல்ல டூ மார்க்ஸா ஃபைவ் மார்க்ஸ்? ஒன் மார்க் எதுலயே தான் சார், எனக்கு மறந்துறது. ஒரு பத்து வாட்டி படிக்கிறாங்க சார். ஓகே, அந்த ஒன் மார்க் மறக்கிறதுக்கு தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, லெசன் ஃபுல்லத்தையும் அவனை படிக்க சொல்லணும். லெசன்ல நான் இப்ப சொன்ன மாதிரி தலைப்பு கீழே இருக்கிற மூன்று வரிகள் இருக்கு இல்லையா, அதை வந்து கண்டிப்பாக படிக்கணும், அண்டர்லைன் பண்ணி படிக்க சொல்லுங்க. இந்த ஒன் மார்க் வந்து கண்டிப்பாக அவன் வந்து 75 ஒன் மார்க்கை சரியாக எழுதினாதான் அவன் வந்து சென்டம் எடுக்க முடியும். இது வந்து மறந்து போயது அப்படிங்கறது வந்து ஒரு சாக்கு போக்கு சொல்றதுதான் சொல்றேன் நான். ஏன்னா இதை வந்து நீங்க வந்து ஆழ்ந்து படித்தாலே கண்டிப்பாக மறக்காது. அதை புரிஞ்சு படிக்கணும் இல்லையா? சோ ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க, அழகு சுந்தரம் அப்படின்ற சென்னையில இருந்து. வணக்கம் அழகு சுந்தரம், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க? ஹலோ சார், 12th படிக்கிறது புக்கு மாறுதா? இப்போதைக்கு மாறாதுமா, 12th இன்னும் வந்து இரண்டு அடுத்த வருடம் மாறாது, அடுத்த வருடம் மாறுற சான்ஸ் இல்ல. 12th இப்ப 11th படிக்கிறது புக்கு மாறுதான்? இல்லமா, மாறாது மாறாது. ஓகே சார், 2 மார்க் क्वेश्चन प्रिபெயர் பண்றது பத்தி சொன்னீங்க, 5 மார்க் क्वेश्चन प्रिபெயர் பண்றது பத்தி? 5 மார்க்ஸ் எப்படி அப்படின்னா, சில குறிப்பிட்ட சாப்டர்ஸ்ல இருந்தா 5 மார்க்ஸ் வரும். இப்போ வந்து பகுதி வால்யூம் 1 எடுத்துக்கிட்டேன்னா, வால்யூம் 1 ல வந்து 1 ல இருந்து 5 சாப்டர்ஸ், அந்த 1-5 சாப்டர்ஸ்ல வந்து 2-5 மார்க்ஸ் வரும். அதுக்கப்புறம் 6th சாப்டர் மிக 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 முக்கியமான சாப்டர், ஏன்னா அதுல வந்து 21 மார்க் அந்த ஒரே சாப்டர்ல இருந்து வரும். அதுல இருந்து 6th சாப்டர் ஓகே, கேல்க் ஸ்ப்ரெட் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல வந்து 21 மார்க் வரும். அந்த ஒரு லெசனை படிச்சாலே 21 மார்க் அவங்க இது பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 7th சாப்டர், அதுல இருந்து 18 மார்க் வரும். இந்த 6-7 சாப்டர் படிச்சாலே அவனுக்கு வந்து 39 மார்க் வந்துருது. முதல் சாப்டர்ல முதல் 5 சாப்டர்ல வந்து 23 மார்க், இந்த 1-7 சாப்டர் வரைக்கும் படிச்சாலே அவன் 62 மார்க் வந்துடும் அவனுக்கு. அதே மாதிரி நீங்க வால்யூம் 2 பாத்தீங்க அப்படின்னா, 3rd சாப்டர், 4th சாப்டர், 7, 8, 9 இந்த 5 சாப்டர் படிச்சாலே அவன் 64 மார்க் வாங்கிடலாம். அதனால வந்து இந்த சாப்டர்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணினாலும், இந்த ரெண்டு வால்யூம்ல வந்து நான் சொன்ன சாப்டர்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணாலே 126 மார்க் எடுத்துடலாம 150. ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக திருப்பூர்ல இருந்து ஒரு காலர் சுகன்யான்றவங்க கால் பண்ணிருக்காங்க. வணக்கம் சுகன்யா, உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க? குட் ஈவினிங் சார். வணக்கம், சொல்லுங்க சார். டூ மார்க்ஸ் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஓன் எக்ஸாம்பிள் கொடுக்கலாமா? அப்படி நம்ம கொடுக்கற எக்ஸாம்பிளுக்கு டெஃபினிஷன் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாமா? அதாவதுமா, நீ ஓன் எக்ஸாம்பிள்ன்ற எதை மீன் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அந்த கேள்விக்கு தகுந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு மார்க் வரும். நீங்க ஓன் எக்ஸாம்பிள்ஸ்னா நீங்க என்ன இதுல சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஓன் எக்ஸாம்பிள்ஸும் அந்த கேள்விக்கு தகுந்த எக்ஸாம்பிள்ஸா இருந்தா கரெக்ட்.
ஓகே ஓகே சார். இப்போ பிராக்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும், கம்ப்யூட்டர் பிராக்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில், அதாவது நகர்ப்புறத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்றது அவங்களுக்கு அந்த அக்சசிபிலிட்டி வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. வேற அதாவது கிராமப்புற சைட்ல பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்றது வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கு மாணவர்களுக்கு, அந்த அக்சசிபிலிட்டி அப்படிங்கறதும் கம்மியா தான் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது நகர்ப்புறத்தில் இருக்கிற மாணவர்கள் வந்து பிராக்டிக்கல் அப்படின்ற விஷயத்தை ஈஸியா எதிர்கொள்ள முடியும் அப்படின்னாலும், கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க வந்து இன்னைக்கு அந்த பிராக்டிக்கல் அப்படின்ற விஷயத்தை எதிர்கொள்வதற்கு இன்னுமே அந்த ஒரு சின்ன தயக்கம் இருக்கதான் செய்யுது. அப்படி இருக்கக்கூடிய கிராமப்புற மக்களுக்கு, அதாவது மாணவர்களுக்கு பிராக்டிக்கலை எதிர்கொள்றதுக்கான டிப்ஸ் என்ன சார், அதை பற்றி சொல்லுங்க. அதாவது நீங்க சொன்னது அப்சல்யூட்லி கரெக்ட். நகர்ப்புறங்களில் வந்து ஒவ்வொரு வீட்லயும் கம்ப்யூட்டர் இருக்க சான்சஸ் இருக்கு. ஆனா கிராமப்புறங்கள் நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து டிப்ஸ் அப்படின்னா என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, அவங்க வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து எழுதி எழுதி பார்க்கணும். ப்ரோக்ராம்ஸ் வந்து அவங்களுடைய ஆசிரியர்கள் துணை கொண்டு இந்த ப்ரோக்ராம்ஸை எழுதி பார்த்து அதுல ஏதாவது பிழை வருதான்னு பார்க்கணும். அந்த பிழையை அவங்க திருத்திக்கிட்டாலே பிராக்டிகல்ஸ் போகும்போது பிழை இல்லாம அவங்க ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே ஓகே சார். ஒரு காலர் வந்திருக்காங்க பாண்டிச்சேரியில இருந்து, ராஜி அப்படின்றவங்க. வணக்கம் ராஜி, உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. வந்து என் பையன் வந்து பிளஸ் டூ எழுதுறான் இப்போ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். சொல்லுங்க. வந்து அந்த டூ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் எல்லாம் வந்து எப்படி எழுதணும், அதாவது பாயிண்ட் பாயிண்டா எழுதணுமா பேராவா எழுதணுமா, அதுதான் என்னோட க்வெஸ்சன். அதுதான்மா. அதாவது பாயிண்ட் பாயிண்டா நீங்க எழுதுறது அப்படின்னா சில கேள்விகள் இருக்கு. இப்போ அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்ப்ரெட் ஷீட்னு ஒரு கேள்வி இருக்குன்னா அதுக்கு நீங்க பாயிண்ட்ஸா எழுதணும். அதுக்கு நீங்க பாயிண்ட்ஸ் எழுதினாதான் உங்களுக்கு மதிப்பெண் வரும். நீங்க பேராவா எழுதுற கேள்விகளுக்கு பேராவா தான் எழுதணும். ஆனா நீங்க அதை பாயிண்ட்ஸா எழுதணும்ன்றது இல்ல, அதுல வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்க அண்டர்லைன் பண்ணலாம். ஓகே சார். திருநெல்வேலியில இருந்து இன்னொரு காலர் மாரி செல்வன் அப்படின்னு கால் பண்ணிருக்காங்க. வணக்கம் மாரி செல்வன், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. சரியா புரியலமா, டூ மார்க்ஸ், டூ மார்க்ஸ் சொல்லுங்க. டூ மார்க் எப்படி படிச்சா வரும், எதுல இருந்து படிச்சா வருமா? டூ மார்க்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டூ மார்க்ஸ் வந்து வால்யூம் ஒன் எடுத்துட்டானா எல்லா இதுல இருந்து லெசன்ல இருந்தும் ரெண்டு ரெண்டு டூ மார்க்ஸ் வரும். முதல் ஒன்னுல இருந்து ஐந்து வரைக்கும் ரெண்டு டூ மார்க்ஸ் வரும். ஆறாவது சாப்டர் ஏழு எட்டு ஒன்பது வந்து ரெண்டு ரெண்டு டூ மார்க்ஸ் வரும். அதே மாதிரி வால்யூம் டூ எடுத்துட்டீங்கன்னா மொத்தம் பதினைந்து டூ மார்க்ஸ் வரும். இதை நீங்க பிரிச்சு அதாவது இருபத்தைந்து டூ மார்க்ல வந்து இருபது டூ மார்க்ஸ் நீங்க செலக்ட் பண்ணி படிக்கலாம். ஓகே சார். அதாவது மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம், அதுக்கு ஏழு நாள் லீவும் இருக்கு அப்படின்ற நிலையில இப்ப இருந்து நான் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் நான் வந்து மேற்கொள்ளணும்? நீங்க முதல்ல வந்து மார்ச் நீங்க சொன்ன மாதிரி ஏழு நாட்கள் லீவ் இருக்கு. ஏழு நாள் லீவ் இருக்குன்றாலே பாதி பேர் படிக்க மாட்டாங்க இப்பிலேருந்தே. அதனால அப்படி விடக்கூடாது. ஏன்னா இப்போதுலேருந்தே நீங்க வந்து படித்து எல்லாத்தையும் வந்து படிச்சு எழுதி பார்த்துட்டீங்கன்னா அந்த ஏழு நாள்ல நீங்க நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். நல்ல ப்ரிப்பரேஷன் இந்த எப்படின்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி வால்யூம் ஒன்ல செலக்டட் சாப்டர்ஸ், வால்யூம் டூல செலக்டட் சாப்டர்ஸ், இதை வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சாப்டர் நீங்க பிரிச்சு படிச்சுட்டாலே குறைஞ்சது நூத்தி முப்பது மார்க் எடுத்துடலாம். நான் சொன்னது இது வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு. நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னா இப்போவே எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த ஏழு நாட்கள்ல பல கேள்வி, அதாவது ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எடுத்து ஒவ்வொன்றா சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிட்டு முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த ஒன் மார்க் க்வெஸ்சன்ஸ். இந்த ஒன் மார்க் க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது அதோடைய விடைய வந்து ஆசிரியர்கிட்ட சரி பார்க்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா பல இவங்க வந்து பல கைடு எல்லாத்தையும் படிக்கிறாங்க. ஒன் மார்க் நிறைய கைடுலாம் இருக்குது. அதை படிக்கும்போது சில பிழைகள் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த பிழையோட அவன் போய் படிச்சான்னா கண்டிப்பா வந்து சென்டம் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகே ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக திருநெல்வேலியில இருந்து ஒரு காலர் வந்திருக்காங்க, சிவா அப்படின்னு. வணக்கம் சிவா, உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. இல்ல, ஆசிரியர் பேசுறப்போ சென்டம் எடுக்கிறதுல அதிக கவனம் செலுத்துற மாதிரியே பேசுறீங்க. என்னோட கேள்வி என்னன்னா, படிக்கிறது அதாவது கணிப்பொறி அறிவியல் அறிவுத்திறனை வளர்த்துக்கிறதுக்கு தான் நான் சென்ட மிஸ் பண்ணனால சொல்றேன். ஆசிரியர் பண்ற பிள்ளைகள் கூட சென்ட மிஸ் ஆகிற வாய்ப்பு இருக்கு. நான் ரெண்டாயிரத்தி ஒன்னு பன்னெண்டு படிக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் தயக்கமா இருக்கு சார். இப்போ சென்டம் எடுக்கிறது வந்து எங்களோட குறிக்கோள் கிடையாது. நாங்க கணிப்புரை அறிவியல் படிக்கிறப்போ முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு படிக்கிறோம். நாங்க படிக்கிறப்ப தமிழ் இருந்துச்சு, எங்களுக்கு பெரிய கஷ்டமா இருந்தது. அதனாலதான் ஸ்டார் ஆபீஸ் ரைட்டர் அப்புறம் மைக்ரோசாப்ட் இதெல்லாம் தமிழ்ல மாத்தி மாத்தி எழுதுறப்ப கொஞ்சம் குழப்பமா இருந்தது. அதுதான் ரெண்டாயிரத்தி ஒன்னு தான் முதல் முறையா கணிப்புரை அறிவியல் எங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்தது. நான் முதல் செட்டு
உங்களுடைய கேள்வி என்ன? குரூப் பிரிண்ட் கொடுக்கறது எனக்கு தெரிஞ்ச மாணவர்களுக்கு அவங்க எப்படி சென்டம் எடுக்க அப்படிங்கிற முழு நோக்கத்தோடு தான் படிக்கிறாங்க தவிர முழுசா புரிந்து படிக்கிறது இல்லை அப்படிங்கறத சொல்ல வரேன். ஓகே சிவா, உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு செஞ்சீங்க, உங்க கருத்துக்களுக்கு நன்றி. இன்னொரு காலர் வந்திருக்காங்க சார், சென்னையில இருந்து கண்ணன் அப்படின்றவங்க. வணக்கம் கண்ணன், கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல உங்களுடைய சந்தேகம் என்ன, நீங்க கேட்கலாம் சொல்லுங்க. நான் அதாவது நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து சென்டம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நான் சொன்ன வழிமுறைகளை நீங்க பின்பற்றலாம். இப்ப ஒரு காலர் வந்து சொன்னாரு, நான் சென்டம் மிஸ் பண்ணிட்டேன் அதனால வந்து புரிஞ்சு படிக்கணும். நீங்க வந்து சென்டம் எடுக்கணும்ன்றவங்க வந்து கண்டிப்பாக புரிஞ்சு படிக்கணும். புரிஞ்சு படிக்கலன்னா சென்டம் எடுக்க முடியாது, அது வந்து நிச்சயமாக முடிய முடியாது. இது சென்டம் எடுக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் தரேன். இந்த சில கேள்விகளுக்கெல்லாம் வந்து நம்பர்ஸ் வந்து ஆன்சரா இருக்கும். உதாரணத்துக்கு டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த மாதிரி கேள்விகளை வந்து தனியா பிரிச்சு எழுதி ஒரு இதுல எழுதி அதை நீங்க மனப்பாடம் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா பாதி க்வெஸ்சன்ஸ் அதுலயே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க ஒன் மார்க் நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது புக்கை தரவா படிக்கணும். புக்கை தரவா படிச்சா மட்டும் போறாது, பல கேள்வி அதாவது ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் நீங்க கண்டிப்பா சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணீங்க அதுலயே பாதி இதை நீங்க அட்டம் பண்ணிடலாம். ஓகே ஓகே சார். இவ்வளவு நேரம் அதாவது 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது அப்படின்றத பத்தி தெளிவா விளக்கங்கள் கொடுத்தீங்க, உங்க தகவல்களுக்கு நன்றி. நன்றி. அடுத்து இன்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகளை இப்போது பார்க்கலாம். கேள்வி ஒன்று, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது என்று கேட்டிருந்தோம். 2005 அது கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தின்படி கிராமப்புறங்களில் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச வேலை உறுதி அளிக்கப்படுகிறது. கேள்வி இரண்டு, ஹைதராபாத்தில் உள்ள தேசிய போலீஸ் அகாடமியின் தலைவரின் பெயர் என்னவென்று கேட்டிருந்தோம். தேசிய போலீஸ் அகாடமியில் முதன் முதலாக அருணா பகுகுணா என்ற பெண் IPS அதிகாரி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் ஹைதராபாத் நகரை சேர்ந்தவர். 1979 IPS அதிகாரியாக பணியை தொடங்கியவர். கேள்வி மூன்று, இந்தியாவின் மிக பழமையான எல்லை பாதுகாப்பு படை எது என்று கேட்டிருந்தோம். அசாம் ரைபிள்ஸ். இதுதான் இந்திய இந்த எல்லை பாதுகாப்பு படையானது இங்கிலாந்து ஆட்சியின் போது 1835 தொடங்கப்பட்டதாகும். புதிய வாய்ப்புகள் பகுதிக்கு போது செல்வோம். கார்ப்பரேஷன் வங்கியில் பல்வேறு பணிகளுக்கு 192 பேர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். மார்க்கெட்டிங் அலுவலர் பணிக்கு 100 பேர், வெளிநாட்டு பண பரிவர்த்தனை மேலாளர் பணிக்கு 33 பேர், பாதுகாப்பு மேலாளர் பணிக்கு 14 பேர் உள்ளிட்ட 192 பேர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். மார்க்கெட்டிங் அலுவலர் பணிக்கு முழு நேர MBA படிப்பு முடித்திருக்க வேண்டும். பொதுத்துறை அல்லது தனியார் வங்கியில் 2 அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இதர பணிகளுக்கு விண்ணப்பிக்கும் பிரிவுக்கு உரிய பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். குறைந்தபட்சமாக 21 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். அதிகபட்சமாக விண்ணப்பிக்கும் பதவிக்கு ஏற்றபடி 35 வயது முதல் 45 வயதிற்குட்பட்டவர்கள் விண்ணப்பம் செய்யலாம். கார்ப்பரேஷன் வங்கி இணையதளத்தின் வழியே ஜனவரி 6 விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பித்தவர்களில் தகுதியானவர்களுக்கு பிப்ரவரி 22 ஆன்லைனில் தேர்வு நடைபெறும். தேர்வில் ரீசனிங், ஆங்கிலம், குவாண்டிடேட்டிவ், ஆட்டிடியூட், ப்ரொபஷனல் நாலேஜ் ஆகிய பிரிவுகளில் 200 கேள்விகள் இடம்பெறும். தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். குழு விவாதம், நேர்முக தேர்வின் அடிப்படையில் இறுதியாக பணிக்கு தேர்வு செய்யப்படுவார்கள். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் தந்தை டிவியுடன்.